இது வரைக்கும் நாலாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குரு பார்வையோடு இருக்கிறார். அப்போது இந்த காலகட்டம் திருமணத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். எனக்கு இது தான் முடியும், என் ஸ்ட்ரென்த்து இது தான், என் சக்தி இது தான், நான் ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு பெட்ஷீட் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்தீர்களானால் இந்த 7.5 வருஷத்தில் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறவராக மாறி உங்கள் சுபிட்சமாக ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு வைத்து கொள்வார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும், நாம் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அன்பு மகர ராசி நேயர்களே, மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டின் சித்திரை மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு பகவான் யார்? விரையாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, ஆழ்மன சிந்தனையில் சுக்கரன் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போது சித்திரை மாதம் 18ஆம் தேதி நல்ல ஒரு விசேஷமான ஒரு காலம். அப்போது மகர ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கை கூட போகிறது. இது வரைக்கும் 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குரு பார்வையோடு இருக்கிறார். அப்போது இந்த காலகட்டம் திருமணத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அப்போது சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் செய்கிறார். இப்போ ஜென்ம சனி பகவானா? சனி பகவான் எங்கே இருக்கிறார்? 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜென்மம் முடிஞ்சிருச்சு, இப்போ பாதத்தில் இருக்கிறார். மகர ராசிக்கு அவர் வந்து பாதத்தில் இருக்கிறாரு, பலவீனமா அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி என்பவர்கள் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தான் தரும். லக்னத்தை பொறுத்து அவர்களுக்கு பலன்கள் மாறக்கூடியதாக இருக்கும். நன்மைதான், அதனால் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அவங்க பரிகாரம் பண்ணணும். மகர ராசி என்பவர்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ 7.5 ஆரம்பிக்கும் போதும் பரிகாரங்கள் பண்ணணும், இப்போ முடியும் போதும் அந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெஃபண்டம் ஸ்கூல், அதாவது இந்த காது கேளாதவர் ஸ்கூல், இல்லை வாய் பேச முடியாத, காது கேளாத, நடக்க முடியாத, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற வஸ்திர தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அன்னதானம் கொடுக்கலாம். இந்த குழந்தைகளாக இருந்தால் ஸ்வீட்டு சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுக்கலாம். அவங்க படுக்கிறதுக்கு போர்வையோ பெட்ஷீட்டோ பாயோ தலையணையோ ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய கைங்கரியமாக, இது கைங்கரியம், உங்களுக்கு என்ன முடியுதோ, எனக்கு இது தான் முடியும், என் ஸ்ட்ரென்த்து இது தான், என் சக்தி இது தான், நான் ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு பெட்ஷீட் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்தீர்களானால் இந்த 7.5 வருஷத்தில் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறவராக மாறி உங்கள் சுபிட்சமாக ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு வைத்து கொள்வார். ஒரு முறை அவர் கொடுத்துட்டார்னா அதுக்கு பிறகு நீங்கள் சுபிட்சமானவர். அதுதான் சனி பகவான்கிட்ட இருக்கிறது. அவர் வந்து சனி பகவான் யார் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு உச்சமாக மாட்டாரா இயங்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு சனி பகவான் உச்சமாக இருக்க மாட்டாங்களா? அவர் நன்மை பயக்கக்கூடியவராக இருக்க மாட்டாரா? சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் நாட்டை ஆளக்கூடிய தன்மை கூட வரும். நன்மையில் அவர் பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகளை சனி பகவான் அள்ளித்தரக்கூடியவராக இருப்பார், சுபிட்சத்தை தரக்கூடியவராக இருப்பார்,
லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்போ சுகஸ்தானத்தில் இருக்கார். அடுத்த ஆழ்மன சிந்தனைகளில் தைரியாதிபதியாக ஆழ்மன சிந்தனை இருக்கும்போது தைரியங்கள் எப்படி இருக்கும், கூடும். ஆழ்மனதில் ஒரு விதமான உத்வேகம் பிறக்கக்கூடியதாகும். இதை நான் செய்துவிடுவேன், இதை நான் சாதித்து விடுவேன், இதுவரைக்கும் முடியாது, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைத்திருந்தவர்கள் கூட இதற்கு பிறகு உத்வேகத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி உங்களால் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மையை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த காலகட்டத்தில். எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறாருன்னா உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில், இப்போது சுகஸ்தானம் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த சுகஸ்தானம் வேலை செய்யுமா? ஆனால் எட்டாம் அதிபதி கூடி இருக்கிறார், வேலை எப்படி செய்யும், சுகம் இல்லை, வேலை நிற்கும், போராட்டம் கொடுக்குதுங்க, ரொம்ப சிரமத்தை கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும். இருந்தாலும் அந்த உச்சமாக இருக்கிறார் இல்லையா, அப்போ ஒரு சில நற்பலன்களை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, அந்த கோவில் குளங்கள் இல்லை டூர் மாதிரி எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு யோகம் இது கொடுக்கும். அதில் ஒரு சில அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக சின்ன சின்ன விஷயங்கள். அங்கே ஒரு எப்படின்னா ஊருக்கு போவோம், அங்கே போகும்போது அந்த இடத்துல நாம் எதிர்பார்த்த ஒரு ரூமோ எதிர்பார்த்த ஒரு அமைப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், இது நமக்கு ஏண்டா அப்படின்ற ஒரு தன்மையை கொடுக்கும். இதைக்கு சில பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். சிவ வழிபாட்டை மேற்கொண்டீர்களானால், நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு டூருக்கு போகிறதுக்கு முன்னாடியோ சிவ வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் செய்து வாருகிறானால், சிவ வழிபாட்டை போய் பார்த்துட்டு சிவ சுவாமிக்கு உங்களால் முடிஞ்சது வில்வ மாலை அரளி மாலை ஒரு அர்ச்சனை, ஒரு மூணு வகையான பழம் மூணு வகையான பூ இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமியை கும்பிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். உங்களுக்கு அந்த சுகஸ்தானம் வேலை செய்யக்கூடியதாக்கும். எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுகபோகம், அதாவது எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த எப்படி இருக்குன்னா பலத்தை கொடுப்பார், சுகத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் சிவ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பத்தாம் அதிபதியும் வரக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். உச்சத்தில் இருக்கும்போது பலமாக இருப்பார் இல்லையா, சுக்கரராகு சேர்க்கை. நாம் ஐந்தாம் அதிபதினா ஆழ்மன சிந்தனை, மனம் என்ன எண்ணுகின்றதோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். ஐந்தாம் அதிபதி உச்சத்தில் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் யாராவது ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் யாராவது இருந்திருந்தால், அவரும் சுக்கிரனாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் செல்வாக்கில் பெற்றவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. அவர் ஜாதகத்தை நம்ம பார்த்து கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல நம்ம ஜெயிப்போமா அப்படின்னா அவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக உண்டு, எந்த ஒரு துளி மாற்றமும் இல்லை. அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். சுபிட்சம் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இந்த உண்டு. ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை கணித்து இந்த ஜாதகர்கள் இந்த கட்சியில் இந்த நேரத்தில் நிற்கலாம், இதை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலர் நிற்பாங்க, அவங்க நின்று ஜெயிப்பாங்க, ஜெயித்த பிறகு ஒரு சிலது ஒன்றுமே இல்லாத ஒரு பிரயோஜனமே இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நான் செலவு பண்ணதான் மிச்சம், கடனாளி ஆகிட்டேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களும் நான் பார்த்திருக்கிறேன். நிறைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சூழ்நிலை. அதனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பலம் பெறுகிறார்கள், பாக்கியமாக இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். சிறப்பாக தொழிற்சானாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், அவருக்கு லக்னத்திலே இருக்கிறார் சந்திர கேது தொடர்பு ஒரு சிறு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்களை ஏற்படுத்தும். சந்திரகேது தொடர்பு ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்பப்போ கிடைக்கும். லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புத பகவான் நீசமாக இருக்கிறார். அந்த நீசமாக இருப்பதால் அவர்களுக்கு ஒரு திடீர் முடிவுகளும் சுகஸ்தானத்தை அது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் அப்பப்போ நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நேயர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும், பலமாக இருக்கணும், சிவ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சிவ வழிபாடை மட்டுமில்லை, பெரு சிவன் கோவில் உள்ள பெருமாளையும் சிவன் கோவில் உள்ள தாயாரையும் வழிபட்டு நீங்கள் சிவனை வழிபடுங்கள், யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள். இது அற்புதமான விஷயமாகும்.